ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மற்றும் ஸ்ட்ரீமிங் நவ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. நம்ம மாட்டி 3 கிலோ கறி 1 கிலோ ஆட்டு ரத்தம் 32 சப்பாத்தில ஒன்னா சாப்பிட்டுருக்கேன். நல்லா தின்னு விட்டு செம்புச்சு தள்ளிடு எழுதிய ஆட்டுக்கறி கொலஸ்ட்ரால் அவ சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, தின்னு விட்டு தக்க வையே அப்பதான் நீ ஆம்பளை. ஒரு நாட்டுக்கோழிய சாப்பிட்டு அப்படி ஏழு நிற்கும் போது எவனையாச்சும் தூக்கி போட்டு மெதிக்கணும்னு சொல்லுவேன். அதான்டா இளந்தாடி பையனுக்கு. ஒரு கிலோ 3/4 கிலோ கோழியா வச்சு சோறெல்லாம் போட மாட்டேன், அப்படி அடிப்பேன். கேட்டு வீட்டுல சட்டை விட காய் எனக்கு பிடிக்காது. காலையில இட்லி ஆட்டுக்கறி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிக்கிற எல்லாத்தையும் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? எந்த மருந்து எடுக்க மாட்டேன், எனக்கு உணவு தாங்க மருந்து. ரொம்ப ரீசெண்டா யூடியூப்ல நீங்க பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கீங்க, நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? என்ன ட்ரெண்டிங் தெரியல. என்ன விஷயம்னா நீங்க உட்காந்து சொல்றீங்க லைக் வில்லன்களுக்கு எத்தனையோ விதமான இன்ட்ரோடக்ஷன் ஷாட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த ஷாட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை நீங்க எடுக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு அந்த கறியை சாப்பிட்டு காட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் ராஜ்கிரண் சாருக்கு அப்புறம் ஒரு நடிகர் சாப்பிடுறத இவ்வளவு மெய்மறந்து மத்தவங்க ரசிச்சு பார்க்க முடியுமானா அது நீங்க தான் நினைக்கிறேன். எடுத்த உடனே உணவு பத்தி பேசியிருக்கோம்ல, அப்படி சாப்பிட்டுட்டே இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணா சாப்பிடுவாங்க கண்டிப்பா சார். எப்பவுமே உங்களுக்கு லைக் சாப்பாடுன உடனே வீட்டில் ஒரு ஞாபகம் வரல சார், ரொம்ப இப்போ அம்மா கையால் சாப்பிட்றதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா என்ன? ஃபேவரேட் வந்து கறி மட்டன் குழம்பு தான். மட்டன் குழம்பு தான், மட்டன் குழம்பு இல்லை மீன் குழம்பு. மீன் குழம்பு மட்டன், ஏன்னா அந்த மீன் குழம்பு பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டு வலிச்சு நக்கிறது, அதாவது மறுநாள் சாயங்காலம் நைட்டு வந்து வலிச்சு நக்கி போடுறது சட்டியை, அவ்வளோ ருசியாக இருக்குது. சரி சரி சார், இங்கே குறிப்பாக இப்போ நீங்கள் ஆட்டுக்கறியை பற்றி பேசும்போது ரொம்ப அதை ரொம்ப ரசித்து பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள் சென்னையில் கேள்விப்படும் போது ஆட்டுக்கறி ரொம்ப கொலஸ்ட்ரால் எடுத்துக்கக்கூடாது, அதுவும் 40 வயசுக்கு மேலே வந்து ஆட்டுக்கறியை தொடவே கூடாதுன்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஆட்டுக்கறி கொலஸ்ட்ரால் அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இன்னும் முட்டையில் வந்து மஞ்சக்கருவு தீங்கக்கூடாது, உருளைக்கிழங்கு தீங்கக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாம் வந்து இந்த நகரத்தில் என்ன இந்த ஒண்ணுக்கு முன்னாத உணவை சாப்பிட்டுட்டு சரி சரி சத்தற்ற உணவை சாப்பிட்றாங்க நகரத்தில். ஆமாம் ஆமாம் என்ன இவங்களுக்கு வந்து ரெண்டு திங்க வேண்டியது, ஆஃபீஸ்லேயே உட்கார வேண்டியது, காரில் ஓண்டி பைக்கில் ஓண்டி உடல் உழைப்பு இல்லை, உடல் உழைப்பு இல்லை. நாங்கள் வந்து நான் இதுவரை வந்து எந்த ஆட்டுக்கறி எதையும் தள்ளினதில்லை, முட்டை மஞ்சக்கறிகளும் தள்ளினதில்லை, என்ன உருளைக்கிழங்குலாம் படுபோடு போடுறது. ஆனால் எதுவும் அவன் உடம்புக்கும் அதுக்கான உழைப்பு கொடுத்தா கரெக்டாக. ஆமாம் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து சரி சரி ஏங்க அது இறதா எந்திரம் தானே அது, போட போடாது நல்லா வேலை செய்யும். சூப்பர் சார், அப்படியே கொஞ்சம் இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அப்படியே போடுங்க. முதல்ல நம்ம மட்டன்லேருந்து ஆரம்பிப்போம். இப்படி ஒரு பெரிய நான் வரம் பெற்றவனாக இருப்பான் போடுது கண்டிப்பாக. ஒரு இட்லி ஒரு காடையை வச்சுக்கலாம். இந்த ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்று. ஆமாம் கண்டிப்பாக ஆட்டுக்கறியிலையும் கொழுப்பு சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் கொழுப்பு, நான்லாம் கொழுப்போடு தான் கறி சாப்பிடுவேன். அது இன்னும் ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா தின்னு விட்டு தக்க வையே அப்போதான் நீ ஆம்பளை. இல்லை குறிப்பாக நீங்கள் பேசின டைலாக்ல நல்லா ஒரு நல்லெண்ணெயை போட்டு மணக்க மணக்க அடிச்சு ஒரு நாட்டுக்கோழியை சாப்பிட்டு அப்படி ஏழுந்து நிற்கும் போது எவனையாச்சும் தூக்கி போட்டு மெதிக்கணும்னு சொல்லுவேன். அதான்டா இளந்தாடி பையனுக்கு அழகு. ஸோ நீங்க அப்படிதான் செய்யலாம், அந்த இளமை காலத்துல வந்து அந்த இன்னும் அந்த உடல் உழைப்பு அதிகமாக அந்த பசி அதிகமாகும். ஸோ அப்ப எப்படி இருக்கு நீங்க உங்களோட அந்த லிமிட்ல அப்படி போட்டி போட்டுலாம் சாப்பிடுங்களா? அப்படியே சாப்பிடாங்க, அதாவது நல்லா வாலிபத்துல இப்ப சமீபத்தில் ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாடி வர கூட வந்து சரி கறினால் சரி உணவு எதுவுமே அளவெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, பிடிச்ச உணவு நல்லா சாப்பிடுவோம். சரி நம்ப மாட்டீங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எட்டேவரம் பக்கத்தில் எப்போது என்றானுங்கிற ஊரில் சோழையப்பன் கோயில் இருக்கு. அந்த சோழையப்பங்களுக்கு சித்திரை மாதம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர்த்தி கடலுக்கு ஒரு வீட்டுக்கு 2 கடாய் விட்டுவாங்க, ஆயிரக்கணக்கான கடாய் விட்டு போடும். அங்கே ஒரு வருஷம் நான் போய் நம்ப மாட்டேன், 3 கிலோ கறி 1 கிலோ ஆட்டு ரத்தம் மிலிட்ரி விட்டு வந்த நேரம் என்ன எவ்வளவு தின்னாலும் சரி எனக்கு வயிறே தெரியாது. அப்போ இப்படிதான் பாம்பு ஒரு மாதிரி இருக்கேன், நல்லா தின்னு விட்டு இல்லை இது பயிரும் தெரியாது, செம்பிச்சு தள்ளிடு எழுதிய. இல்லை உங்களுடைய புத்தகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேல ராமமூர்த்தி அவரோட சிறுகதைகள். என்ன காரணம்னா ஒவ்வொரு கதைகள்லையும் வந்து கிராம மக்களோட அந்த ரொம்ப இயல்பான வாழ்க்கையை வந்து அதில் ஊடுருவி வார்த்தைகளாகவும் சரிடும். அதுல கறி சாப்பிடுறதால கறின்னு ஒரு கதை எழுதியிருப்பீங்க. ஸோ அதுல எக்ஸாக்டா நீங்க சொன்ன சோழையப்பனோட திருவிழா பத்தி தான் நீங்க எழுதியிருப்பீங்க. ஸோ எங்க பார்த்தாலும் கிடாவா இருக்கும். ஆனா அதோட கதை கரு எப்படின்னா
ஒரு ஏழை தாய் அவங்களுடைய ஒரு பக்கம் அவங்க பையனுக்கு டிக்கெட் எடுக்காம போறாங்க பஸ்ல. ஸோ கண்டக்டருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் அந்த பையனும் இருக்கணும், ஒரு பையன் மயக்க நிலையில இருப்பான். ஸோ அந்த கதை படிக்கும் போது இப்படி ஒரு தாய் இருப்பாங்களா, அதை தாண்டி அந்த பையன் மேலே நம்மளுக்கு அப்படி ஒரு இறக்கமும் வரும். ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த மாதிரி தருணம் எப்ப ஏற்படுது? ஏன்னா எல்லாருமே வந்து கிராம வாழ்க்கையில ஒரு ஏழ்மையை கடந்துதான் வருவோம். ஸோ என்னதான் ஒரு பக்கம் வந்து கறி மீன் நம்ம இப்ப சாப்பிட்டாலும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு கஞ்சி இருந்தாலும் அது போதும். ஸோ அந்த ஏழ்மையை கடந்தது உன் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். சரி சரி சரி, வசியான குடும்பத்தில் இந்த பகுதியில் எங்கள் அப்பா வந்து எங்கள் ஐயான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்ல மாட்டோம், ஐயா அம்மா. அவர் அந்த காலத்திலே வந்து அந்த ஜில்லாபுரம் ராமநாதபுரம் ஜில்லாபுரம் தெரிஞ்சு ஒரு பிரபல்யம், அவர் பெரிய நிலக்கிழார், நல்ல வசதியாக சாப்பிட்டாள் நான் சின்ன வயசுல இருந்து. ஆமாம், சரி சரி சரி, அதான் சொல்கிறேன்ல, கடல் எங்கள் ஊர்லேருந்து 8 மைல் தான், டெய்லி கடல்லேருந்து சைக்கிளில் இவ்வளோ பெரிய ஓலை பெட்டியில் வச்சு டெய்லி மீன் வரும். இல்லை வந்த மீன் கடைக்காரர் பச்சைமுத்து நாடாருன்னு வந்ததை வேணா விட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு தனியாக தூக்கி வச்சுருவாரு. சரி சரி சரி, அதே மாதிரி கறி கடைக்காரங்களும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு தனியாக அந்த காலத்தில் என்ன வீசை கிலோ இல்லைப்பா, ஒரு வீசைங்கிறது இப்போ 1.5 கிலோ அந்த கடை. ஆமாம், கடல் மீனும் ஆடுவேன். சரி சரி சரி, நாட்டுக்கோழிங்க பிராய்லர்லாம் இப்போ இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், கிராமங்களில் அதெல்லாம் பார்க்கவே முடியும். உரம் இல்லை, என்ன குப்பை உரத்தில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டாளுங்க நாங்கள். அந்த ருசி இப்போ எனக்கு இல்லை, நகரங்களில் வந்து பெரும்பாலும் ஆட்டுக்கறி நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், பயம் கலந்துருவேன், எனத்தே கொடுத்துருவேன். சீக்கன் நாட்டுக்கோழின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக நாட்டுக்கோழி மாதிரி பண்ணைக்கோழி இருக்கும், ஆமாம், பண்ணையில் வளர்ப்பாங்க, அதை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நகரத்தாளுகளுக்கு வச்சதை தின்ட்டு போயிருவீங்க. தின்னோடே தெரிஞ்சது அதிராட்டு. சரி சரி சரி, ஆமா ஓகே சார். இப்போ குறிப்பாக வெறும் மதிய உணவு மட்டும் இல்லை, காலையில் அந்த டிஃபன் கொடுக்குற அந்த ஒரு உணவும் தெரியல சார். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன், ஏன்னா எப்படி இந்த சாப்பாடு போட்டு மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி அந்த இட்லி தோசை இது கூட சாப்பிடும்போது இறங்கினே இருக்கும், அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடும்போது. ஆமாம், ஸோ அப்படி உங்களுக்கு காலை உணவுனா என்ன மாதிரி சார் சாப்பிடுங்க? காலையில் இட்லி ஆட்டுக்கறி, முடிஞ்சால் உளுந்த வடையை தொட்டுக்கிட்டு தின்னு வருங்க. பிச்சு பிச்சு ஆட்டுக்கறி முடிஞ்சால் உளுந்த வடைமா இருக்கேன். இல்லை சரி, இப்போது நீங்கள் வந்து இப்போ கிராமத்தில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, சினிமாக்குள்ளே வரும்போது கடந்த ஒரு 10 வருஷமாக சினிமாவில் இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு நடிகர்களுக்கு கேட்டது கிடைக்கும், ஆனால் சில நேரங்களில் அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போலாம் என்ன மாதிரி சார் உங்களோட உணவு விஷயங்கள்? இல்லை, நான் வந்து ப்ரொடக்ஷன் நிர்பந்தப்படுத்த மாட்டேன். அங்கே சினிமாவில் வந்து சொல்ல வேண்டியில்லை, கோழி இருக்கும், கறி இருக்கும், ஆட்டுக்கறி எல்லாமே எல்லாம் இருக்க தெரிஞ்சிங்க, நான் அதெல்லாம் தொட மாட்டேன். இல்லை அது இந்த பிராய்லர் தொடைய மாட்டேன், தொட மாட்டேன். காய் வந்து காய் எனக்கு பிடிக்காது, சைவ விஷயங்களே காய் என்ற பக்கமே வேண்டாம். இப்போ காய் பிடிக்காது, உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து வச்சு நல்லா திம்பேன். சரி சரி சரி, இல்லை கேட்டு வீட்டில் சண்டோட ரொம்ப நாளாம அந்த கால் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி, காலை எடுத்து நீங்கள் ஒரு கடி கடிச்சிங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே மொத்த காலோட எடுத்து. ஏதோ பெரிய இது கோழிக்கால் மாதிரி தெரியலையேங்க, எப்படி ஒரு டுட்டோரியல், ஒரு டுட்டோரியல் சாப்பிட்டேன். நீங்கள் வழக்கமாக சாப்பிடும் போது கண்டுபிடிப்பீங்களா இது ஒரு வாட்டி சாதா கோழியா இல்லை நாட்டுக்கோழியா என்ன மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை பிராய்லர் தான், பிராய்லருக்கு நாட்டுக்கோழி தெரிஞ்சுவோம். ஆ, அது யாருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். கோழியா சேவாடான்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேவக்கறி வந்து நார் நாரா சக்க சக்கர நேர்ணியம் நார் நாரா இருக்கும். இப்போ இது சேவலா கோழியா தான்? கோழியா, கோழி தான். கோழின்னு எங்கள் ஊர் கோழி இல்லை, இது பண்ணக்கோழி, பண்ணக்கோழி அதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம எங்க நம்ம ஊர்ல அந்த ஹோட்டல் கோழிகள் எல்லாமே அந்த பண்ணக்கோழியா தான் சார் இருக்கு. சார் இப்போ நீங்க பெரும்பாலுமா சினிமால லைக் நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, சினிமான்றது ரொம்ப விருப்பப்பட்டு வரல, எனக்கு அது ஒரு விபத்தா வந்தீங்க, இப்போ உங்களை தொடர்ந்து கதாபாத்திரங்கள் நாங்க பாத்துட்டே இருக்கோம், எதனால எல்லா டைரக்டர்ஸும் நம்ம வேலமூர்த்தி ராமமூர்த்தி சாரை வந்து ஒரு மாதிரி ஒரு பார்த்தாலே கொஞ்சம் கொடூரமான ஒரு வில்லன், ரொம்ப ஒரு கம்பீரமான ஆள், மொத்த குடும்பமாக அவருக்கு பயந்து இருக்கும், இதே மாதிரி கதாபாத்திரங்கள் தராங்களே, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, உங்களை கேட்டிருக்கீங்களா? ஆனால் இதே மாதிரி ஏன்பா கொடுக்குறீங்க, போன படத்தில் நான் அது மாதிரி பண்ணிட்டேன், அது நல்லா பண்ண, அதனால திரும்ப திரும்ப அதே மாதிரி கொடுப்பீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கா? இல்லை நான் கேட்டதை கேட்க மாட்டேன். வந்தேன் மதையான கூட்டத்தில் நான் அப்படி அறிமுகமானேன். இல்லை என்னென்னா, நான் இப்போ சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆமாம், துவக்க காலங்களில் வந்து என்னைய சினிமாக்காரர்களே வந்து பலருக்கு ரைட்டர்னு தெரியாது, மக்களுக்கு தான் நான் நடிகேன், அவங்க கிரேட் ரைட்டர் இப்படி தான் என்னை அறிமுகப்படுத்துவாங்க, கௌதம் மேனன் வந்து எல்லாருமே.
அந்த மரியாதை எல்லாருடையும் உண்டு. இது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இங்க எங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ரெசிபி லைக் எங்க ஒய்ஃப் கிட்ட கேட்ட ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. இப்போ ஏன்னா எங்க பார்த்தாலும் சென்னையில இரும்பாதவங்களே இல்லை, இங்க ரொம்ப சமீபத்தில். ஸோ அப்படி ஒரு ரெசிபி இதை இதை மட்டும் சாப்பிடுங்க, எப்படி சரியாகுது பாருங்க, ஒன்று சொல்ல முடியுமா? நாட்டுக்கோழி ஒரு முக்கால் கிலோ, ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கூடாது, முக்கால் கிலோலேருந்து ஒன்றே கிலோ கிலோ நாட்டுக்கோழியை பிடிக்கணும். பிடிச்சி நல்லா தண்ணியாக சாறு வைங்க. சாறு வச்சு மிளகை நல்லா போட்டு சாறு வச்சு தட்டு நிறைய அந்த இதில் யூடியூப்பில் அடிக்கிறேன்ல, அது மாதிரி அடிங்க. அடிங்க ஒரு குழம்பு எனக்கு வைத்தேன். ஒரு கிலோ முக்கால் கிலோ கோழியை நல்லா சாறு வைப்பாங்க, வச்சு சோறெல்லாம் போட மாட்டேன், அப்படி அடிப்பேன். அடுமமாவது ஒன்றாவது மொத்தம் போயிடும். அனுபவத்தில் சொல்றேன், சரி சரி சரி, பெருமைக்கு நான் சொல்லலை, உண்மை. ஓகே ஓகே, எந்த எனக்கு வைத்தியம் அதுதான், நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி. கொஞ்சமாக கொஞ்சமாக அது நிறமே ஒரு மாதிரி இருக்கும், எண்ணெயோட இருக்கும். சரி, நீங்க தானே சார் நல்லெண்ணையோட பிசைஞ்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இராணுவத்தில் இருக்கிற போது சப்பாத்தி வந்து 28 சப்பாத்தி, 32 சப்பாத்திலாம் ஒன்றா சாப்பிட்டுருக்கேன் ஒரு நேரத்தில். அங்கே கறியும் கிடைக்கும், கறியும் அண்டாண்டாவும் கறி மிலிட்டரிக்காரங்களுக்கு. சரி சரி, அதெல்லாம் ஆர்மி மெடிக்கல் கோர்ட்லேருந்து செக் பண்ணி சீல் வச்சு தான் வரும். ஆனால் அவ்வளவு 32 சப்பாத்தி தின்னு வீட்டில் இப்போ ரூமில் வச்ச பேரட்டில் இருக்க முடியாதுல்ல, 32 சப்பாத்தி தின்னுவிட்டு 15 மைல் ஓடணும், ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் ஓடணும். அது கரெக்டாக ஈக்குவல் ஆகும். ஆமாம், அதான் நான் 5 அடி 4 அங்கலத்து 4 அங்கலம் உயரத்தோட மிலிட்டரியில் சேர்ந்தேன். திரும்ப வரும்போது 5 அடி 10 அங்கலத்தில் வந்தேன். ஓகே, 6 மாசையில் 6 மாசத்துல 6 அங்கலம் வளர்ந்து வந்து வளர முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு மேல வளர முடியாது. 16 வயசுல போனேன், வளர வயசு போனேன், 16 வயசுல போனேன். 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சு வந்தேன் ஊருக்கு வந்து லீவ்ல. வந்தா திருவுல நடக்கிறேன், என்னடா மாப்பிள்ள டங்கு டங்குக்குது தெருவுங்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல தப்பா நினைச்சிட்டாலும் சரி, சினிமா தமிழ் சினிமா அந்த குற்றப்பரம்பரை இயக்குவதற்கு என்ன தமிழ்ல இயக்குநர்கள் இல்லை. ஓகே, ராஜமௌழி மாதிரி ஆளுக பண்ணது அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ண வேண்டிய நாவல், ஆனாலும் வரும் வரும். அப்படி வர்ற போது அது படம் ஆகிற போது அல்லது வெப் சீரிஸ் ஆகிற போது முழுக்க நான் கூட இருப்பேன். சரி, இருக்கிற போது என்னுடைய குற்றப்பரம்பரை எப்படி எழுத்துல வந்து எப்படி ஜெயிச்சோ அதை விட பன்மடங்கு சினிமாவா ஜெயிக்கும் நினைக்கல. நாங்கள் ரைட்டர் வந்து ஒரு ஒரு வரியில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்போம். அந்த ஒரு வரிக்கு உண்மையிலேயே அதை படமாக்கணும்னா பல கோடிக்கு செட்டு போடணும். இத்தனை விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா எங்களுக்கு புரியுற மாதிரி? இப்போ என்னுடைய குற்றப்பரம்பரை நாவல் முதல் வரி எப்படி தான் ஆரம்பிக்கும், ஆங்கார சூறாவளி முன்னோட்டம் காட்டி போனதுமே அந்த காட்டிலிருந்து ஜனங்க ஓப்பனிங்லேயே வெளியேறி ஓடியாருவாங்க, குதிரைப்படை வெள்ளக்காரர் குதிரைப்படை விரட்டும், ஜனங்க வெளியேறி ஓடியாருங்க. அந்த காட்டில் இவங்க ஓடியாரதும் அந்த குதிரைப்படை துரத்துறது அந்த வனமும் அந்த மிருகங்களும் கிளவிலேருந்து சின்ன குழந்தையிலிருந்து பூரா பஞ்சாரங்களை தூக்கிக்கிட்டு கோழியை மாடுகளை பிடிச்சிக்கிட்டு நாய் ஒரு பக்கமோட வேயனை வழியாட்டி போக சும்மா ஒரு ரெண்டு வரியில் போட்டேன். இதை இது படமாக்க வந்து எத்தனை எத்தனை லட்சம் செலவாகும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இப்போ இந்த சிக்கன் 65 இப்போ ப்ராய்லர்னா அது பெருசாக உங்களுக்கு லைக் சாப்பிட்றதும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இது சாப்பிடாதே இது உடம்புக்கு ஏதோ ஒரு தீங்கு விளைவிக்குன்னு சொல்லுது சார். இப்போ நீங்கள் வெளியில் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த கிரில் சிக்கன் ரோல் ஆகுது, தந்தூரி ஷவர்மா என்னென்னா சொல்லிட்டு போகலாம், பீட்ஸா பர்கர்னு. ஸோ இப்போ உங்களுக்கு இருப்பாங்க பேர பசங்க, உங்களுடைய சொந்தக்கார பசங்க, அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் தடுப்பீங்களா ஏதாச்சும் சொல்வீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது? நான் சாப்பிடவே விட மாட்டேன். ஆ, நான் பேரப்பிள்ளையில் அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, என் கண்ணுக்கு மாதிரி பிள்ளையில சாப்பிட போடணும். சரி, இந்த உணவில் சாப்பிடும் பிராய்லருக்கு கடுமையான மோசமான உணவுங்க அது. என்ன பிராய்லரு, இன்னும் இந்த ஹைப்ரிட் காய்கறிகள் இருக்குல்ல, ஹைப்ரிட் காய்கறிகளை சாப்பிடவே சாப்பிடாது. தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியும் சாப்பிடணும், இந்த சின்ன தக்காளியாக இருக்கும்.
பெருசாக சைஸில் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஹைப்ரிட் ஐட்டங்கள் சாப்பிடவே கூடாது, நம்ம உணவே அல்ல. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிக்கிற எல்லாத்தையும் அப்படிதான் போய்கிருக்காங்க எல்லாரும், அதுன்னுட்டு தான் ஆஸ்பத்திரி தான் போகிறாங்க எல்லாரும். அது ஒரு ஃபேஷன். டாக்டர் சொன்னார், எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னார், என்ன ஒரு நாளைக்கு 15 மாத்திரை திங்க சொன்னார். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சலாக இருக்கு, எந்த மருந்து எடுக்க மாட்டேன், எந்த வைத்திய எட்டி காலில் அடி விட்டு ஒரு நேரம் பைக்கில் பேத்தியை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து அடிச்சிட்டேன். சரி, அடித்த இங்கே இந்த காலு ரத்தம் ஓடுது, ஃப்ராக்சர் ஆகி போச்சு, அந்த கடைசி அந்த சுண்டு விரலை போட்டு ஒட்டி போகிறது எலும்பு போகல. நான் வந்து தொடச்சி விட்டுட்டு என்ன நம்ப மாட்டீங்க என்னடா போய் சொல்கிறாங்க ஒரு நினைக்கல அடிக்க அடிபட்டதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போல மருந்து போடல. அந்த 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 தடுமம் காய்ச்சல் எனக்கு உணவு தாங்க மருந்து. நல்ல 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 ஆரோக்கியமான சத்தான உணவை இழுங்க, மருந்து வரும் அதுக்குள்ளே இருக்குது. நான் ஒரு சிறுகதை எழுதுனேன்னா அது எனக்கு சவால், ஒரு நாவல் எழுதுன சவால், ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு எனக்கு சவால் தான். அதுபோல் இந்த நாவலை வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக எழுதுகிட்டு ஒரு நல்ல நாவலை சீக்கிரம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன், அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர், கண்டிப்பாக கொடுப்பீங்க சார். அந்த ஒரு சந்தோஷத்தோடய இந்த இன்டர்வியூ நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு சார் ரொம்ப நேரம் பேச விட்டு ஒழுங்காக சாப்பிடவே விடலை, இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இன்னும் நல்லா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்ன உடைய அந்த சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து இதே போன்ற ஒரு நல்ல விஷயங்களே மக்களுக்கு சொல்லிட்டே இருங்க, தொடர்ந்து இப்படியே சாப்பிட்டுட்டே இருங்க. அதுவும் நீங்கள் சாப்பிடுங்க சார், அதுவும் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கீங்க. நன்றி சார், உங்கள் நேரத்தில் ரொம்ப சந்தோஷம் இந்த என்ன இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டது. இப்படி ஒரு செலிபிரிட்டியாக நான் இருக்கிறது, எனக்கு தமிழில் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு இப்படி ஒரு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மற்றும் ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம், சென்னை.